Hello, my dear friends. Welcome to Suvi Miniature Kitchen, episode 16. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி பருப்படை. பெரிய பாத்திரத்துல செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தோரம்பருப்பு, எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், புழுங்கலரிசி, கடலைப்பருப்பு. ஃபஸ்ட்டு புழங்கல் அரிசி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது 1 ஹவர் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பையும் தோரம்பருப்பையும் எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோரம்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4:2 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் 1 ஹவர் நல்லா ஊறணும். இப்போ புழுங்கல் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கொடக்கல்லில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையை அரைச்சிடாதீங்க, நல்லா குற குறன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம குறை குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது நம்மளோட ஊற வச்ச தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதையுமே நம்ம அரைச்சிக்கணும். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறை குறன்னு இருக்கட்டும். ஒரு காஞ்ச மிளகாய், சீரகம், உப்பு, இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளோட அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். அடை வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பில, நல்லா வதங்கினோடனே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கிடுச்சு. இதை நம்ம மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ தோசைக்கல்ல வச்சிட்டேன். கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்துருச்சு, திருப்பியை விட்டுடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, பிளேட்க்கு மாற்றியாச்சு. இன்னொரு அடையும் ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்படை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.